மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக சமீபத்தில் உயர்த்தப்பட்டது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அகவிலைப்படியை நான்கு சதவீதம் அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இப்போது அரசு ஊழியர்களின் இந்த ஆறு படிகளும் விரைவில் அதிகரிக்கப்படும் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதியிட்ட அலுவலக குறிப்பாணையின்படி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை டிஓபிடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அலவன்ஸ்களை வெளியிடுவதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன் இரண்டாயிரத்து பதினாறு மதிப்பீடு மற்றும் பரிந்துரைகளைத் தொடர்ந்து ஏழாவது குழு மத்திய அரசுக்கு வழங்கப்படும் சலுகைகளை ஆய்வு செய்தது ரயில்வே ஊழியர்கள் சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள் இவை மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு போக்குவரத்து கொடுப்பனவு குழந்தைகள் கல்வி உதவித்தொகை சுற்றுப்பயணத்தின் போது பயணக் கொடுப்பனவு பிரதிநிதி கொடுப்பனவு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிலையான மருத்துவக் கொடுப்பனவு உயர்தகுதி கொடுப்பனவு பயண பணத்தை விடுங்கள் பயிற்சி செய்யாத கொடுப்பனவு என பல அடங்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஇ சமீபத்தில் நான்கு இருந்து ஐம்பது விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் டிஆர் நான்கு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட கட்டணங்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அமலுக்கு வரும் டிஇ ஐம்பது விழுக்காடு ஐ எட்டும்போது அரசாங்கம் எச்ஆர்இ விகிதங்களை முறையே எக்ஸ் வாய் மற்றும் செட் நகரங்களில் அடிப்படை சம்பளத்தில் முப்பது விழுக்காடு இருபது விழுக்காடு மற்றும் பத்து விழுக்காடு என திருத்தியுள்ளது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை கொடுப்பனவு அந்த நகரத்தின் வகையைப் பொறுத்தது அதில் அவர்கள் வாழ்கிறார்கள் எக்ஸ் வாய் மற்றும் செட் வகை நகரங்களுக்கான ஹெச்ஆர்ஏ முறையே இருபத்தேழு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு மற்றும் ஒன்பது விழுக்காடு ஆக இருந்தது இது முப்பது விழுக்காடு இருபது விழுக்காடு மற்றும் பத்து விழுக்காடு ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பனவு எச்ஆர்ஏ கிடைக்கும் இது அவர்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்தது ஏழாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளின்படி வகுப்பிற்கான ஹெச்ஆர்ஏ இருபத்தைந்து விழுக்காடு ஐ எட்டியபோது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி எக்ஸ் வாய் மற்றும் செட் நகரங்களில் எச்ஆர்ஏ விகிதங்கள் இருபத்தேழு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு மற்றும் ஒன்பது விழுக்காடு ஆக மாற்றியமைக்கப்பட்டது அடிப்படை சம்பளம் இப்போது டிஇ ஐம்பது சதவீதத்தை எட்டிய பிறகு அரசாங்கம் அதை மீண்டும் திருத்தியுள்ளது